அதனால தான் பிறப்புக்கும் எல்லா உயிர்ப்பும் என்று சொன்னான். இதை எதோ நாம் அலங்காரத்திற்காக பயன்படுத்துகிற ஒரு சொல் அல்ல, ஒட்டுமொத்த குறளின் கோட்பாடு இந்த மூன்று சொல் அடங்கியிருக்கிறது. இந்த குறளே எதற்காக? பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும், அதுக்கு தான் தேவைப்படுது. சனாதனம் என்ன சொல்லுகிறது? பிறப்பின் அடிப்படையில் உயிர்கள் உயர்வு தாழ்வை கொண்டிருக்கின்றன மனிதர்கள், அதான சனாதனம். சனாதனம்னா வேற ஒன்றுமே கிடையாது, பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு உண்டு. பிறப்பின் அடிப்படையில் அவன் அக்ரஹாரத்தில் பிறந்தால் உயர்ந்தவன், சேரியிலே பிறந்தால் தாழ்ந்தவன், இதுதான் சனாதனம். இதை மறுத்து எதிர்த்து எழுந்த ஒன்றுதான் குரல், பிறப்பக்கும் எல்லா உயிர்க்கும். தாயிடமிருந்துதான் அது பறவையாக இருந்தாலும், அது பாலூட்டிகளாக இருந்தாலும், ஊர்வனாக இருந்தாலும், ஆணும் பெண்ணும் இணைந்து தாயிடமிருந்து முட்டையாகவோ குஞ்சாகவோ குட்டியாகவோ பிறக்க வேண்டும். இது எல்லா உயிர்க்கும் பொருந்தும், எல்லா உயிர்க்கும் பொருந்தும். ஆணும் பெண்ணும் இணைய வேண்டும், இது இயங்கியல் விதி. பெண்ணின் வயிற்றில் அது கருவாக கூடும், இது இயங்கியல் விதி. சில முட்டையாக வெளிப்பட்டு குஞ்சு பொறிக்கும், சில குட்டியாக வரும். ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவனை பற்றி பாராட்டியவர்கள் சொன்னார்கள், அணுவை துளைத்து ஏழுகிறதை புகட்டி. அணுவை உடைச்சி அதுக்குள்ள ஏழு கடலையும் உள்ள நுழைச்சா எப்படியோ அப்படித்தான் இந்த குறை இருந்து குறளுக்கு பெருமையை சாத்தியிருக்கிறார்கள். எனவே குறள் பெருமையை அவர்கள் பேசட்டும். மேடையில் அமர்ந்திருக்கிற நம்மை போன்றவர்களுக்குள்ள ஒன்றே ஒன்றுதான் வள்ளுவனின் 1330 குறை. நமக்கு தேவை மூன்றே சொற்கள், சொற்கள் தான். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதுதான். 1330 குறளிலும் நமக்கு தேவை ஒரு குறள் கூட அல்ல, முழு குறள் கூட அல்ல, ஏழு வார்த்தைகள் கூட அல்ல, மூன்றே சொற்கள் தான். பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும். இதை எவ்வளவு பேர் நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தப் போகிறோம்? நடைமுறைப்படுத்துறது தான் இந்த மாநாடு தேவை. கடந்த கால பெருமையை பேசுவதற்காக அல்ல, நாம பெருமைப்படுத்திதான் ஒரு பெருமை அடைகிற அவசியம் கிடையாது. நாம சொல்லிதான் திருக்குறள் புகழடைய வேண்டும் என்கிற அவசியம் கிடையாது. பைபிளுக்கு பிறகு உலகத்தில் எல்லா மொழிகளிலும் மொழியாக்கம் செய்யப்பட்ட பெருமைக்குரிய நூல் திருக்குறள். எனவே திருமாவளவன் பேசி திருக்குறளுக்கு சிறப்பு சேரப்போவதில்லை, திருமாவளவன் பேசிய வள்ளுவனுக்கு சிறப்பு சேரப்போவதில்லை. வள்ளுவன் நமக்கு தந்திருக்கிற கோட்பாட்டு கருவியாக இருக்கக்கூடிய அந்த திருக்குறளில் இருந்து நமக்கு தேவை மூன்றே சொற்கள். அந்த மூன்று சொற்களை எப்படி நடைமுறைப்படுத்த போகிறோம், எப்படி நடைமுறைப்படுத்த போகிறோம்? அதற்கு தேவை துணிச்சல் தான். யாரை ஆதரிப்பது, யாரோடு கைகோர்த்து நிற்பது, யார் நம்முடைய நட்பு சக்திகள், யார் நம்முடைய பகை சக்திகள், அதிலே எந்தெந்த களத்தில் யார் யாரோடு கைகோர்த்து நிற்பது, எந்தெந்த களத்தில் எந்தெந்த களத்தில் யார் யாரோடு நாம் கைகோர்த்து நிற்பது என்கிற அடிப்படையில் நாம் பணியாற்ற வேண்டிய தேவை இருக்கு. ஈக்வாலிட்டி இந்த மூன்று சொற்களும் நமக்கு தருகிற விடை என்னவென்றால் சமத்துவம் என்பதுதான். சமத்துவத்திற்கான போராட்டம் என்பது சாதி ஒழிப்பு போராட்டம். சாதி ஒழிப்பு போராட்டத்திற்கான அடையாளம் தந்தை பெரியாரும் புரட்சியாளர் அம்பேத்கரும் தான். எனவே இனத்தூய்மை என்பது சாதி தூய்மை என்பதும் நம்முடைய கோட்பாடாக இருக்க முடியாது. இனத்தூய்மை பேசுவதும் சாதி தூய்மை பேசுவதும் ஒன்றுதான். எனவே தூய்மைவாதத்திற்குள்ளே போய் நாம் சிக்கிக் கொள்ளக் கூடாது. தமிழன் யாரோடு கைகோர்க்க வேண்டும்? தமிழன் யாரோடு கைகோர்க்க வேண்டும் என்றால் ஜனநாயக சக்திகளோடு கைகோர்க்க வேண்டும். அவன் வட இந்தியக்காரனா தென்னிந்தியக்காரனா என்பதல்ல, அவன் தமிழ்நாட்டுக்காரனா வடநாட்டுக்காரனா என்பதல்ல, அவன் இந்திய தேசத்தை சார்ந்தவனா பிரதேசத்தை சார்ந்தவனா அல்ல. சமத்துவத்தை விரும்பக்கூடிய அனைத்து ஜனநாயக சக்திகளோடும் கைகோர்ப்பது ஒன்றுதான் நாம் கைகொள்ள வேண்டிய நடைமுறையாக இருக்க வேண்டும். அதுல எந்தெந்த காலத்தில் எந்தெந்த களத்தில் யார் யார் நட்பு சக்தி, காங்கிரசோடு திருமாவளவன் கூட்டணி சேர்ந்தால் ஒட்டுமொத்தமா திருமாவளவனை புறக்கணிக்கிறது என்கிற அணுகுமுறை இருக்கிறது, அது சரியா என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அரசியல் கட்சிகள், தேர்தலில் நிற்கிற கட்சிகள், தேர்தலில் நிற்காத கட்சிகள், எனவே தேர்தல் கட்சிகளோடு உறவாடக்கூடாது என்கிற அணுகுமுறை இருக்கிறது,
அது சரியா என்பதை நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். ஒரு நேரத்தில் ஒரு களத்தில் நமக்கு கொள்கை ரீதியாக ஜனநாயகத்திற்கு உடன்படக்கூடியவர்கள் நட்பு சக்திகளாக இருப்பார்கள். அந்த நட்பு சக்திகளை நாம் ஒருபோதும் கழித்து விடக்கூடாது, புறந்தள்ளிவிடக்கூடாது. 25 ஆண்டுகளுக்கு மேலாக ஈழத் தமிழர்களின் அமலத்திற்காக தொடர்ந்து என் இளமை காலம் முழுவதையும் ஒப்படைத்து பணியாற்றியவன் திருமாவளவன். புலிகள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள் என்பதற்கு பிறகு ஒரு கட்சி தீர்மானம் நிறைவேற்றுகிறது, அப்பட்டமான அரசியல் நாடகம் அது. அதற்காக அந்த கட்சியை தூக்கி வைத்துக் கொண்டு தோளில் ஆடுகிறது நம்முடைய தமிழ் சமூகம். 25 ஆண்டு காலம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இளமை காலத்தை முழுமையாக ஈழத் தமிழர்களின் விடுவிட்டாக ஒப்படைத்துக் கொண்ட திருமாவளவனை தூற்றுகிறது, அவதூறு பரப்புகிறது. இந்த நிலைகளில் இருந்து நாம் விடுபட வேண்டிய அல்லது நம்மை செழுமைப்படுத்திக் கொள்ள வேண்டிய ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே என்னுடைய கருத்து, நான் குரலை உங்களிடத்திலே சொல்ல இயலாது, ஏனென்றால் என்னுடைய வாடிக்கையே மேற்கோள் காட்டாமல் பேசுவதுதான். நான் 30 ஆண்டு காலம் மேடைகளில் பேசியிருக்கிறேன். இதுவரையில் எந்த கவிதையிலிருந்தும் எந்த குரலிலிருந்தும் எந்த தலைவரின் உரையிலிருந்தும் நான் மேற்கோள் காட்டியதில்லை. எனவே மேற்கோள் காட்டி பேசுவதற்காக நான் வரவில்லை. நம்முடைய கருதுகோள் என்ன, நம்முடைய கோட்பாடு என்ன, நம்முடைய களம் எது, நம்முடைய நட்பு சக்தி எது, நம்முடைய பகை சக்தி எது? இந்த நாட்டை சூழ்ந்து கொண்டிருக்கிற சனாதனம்தான் பகை சக்தி. சனாதன சக்திகள் தான் நம்முடைய பகைவர்கள். அதுதான் தமிழை அழிக்க பார்க்கிறது, தமிழ் பாரம்பரியத்தை அழிக்க பார்க்கிறது, சாதியை வளர்க்கிறது, சாதியை கட்டி காப்பாற்றுகிறது, மத வெறியை வளர்க்கிறது, மத வெறியை தூண்டுகிறது. அதிலிருந்து ஒட்டுமொத்த தேசத்தை அல்லது தமிழ் தேசத்தை காப்பாற்ற வேண்டுமானால் பரப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்கிற அந்த 3 சொற்கள் நமக்கு தருகிற விடையான சமத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு சாதி ஒழிப்பு புரட்சியை முன்னெடுப்போம். அதற்கு குரல் துணை புரியட்டும். இந்த மாநாடு அடித்தளம் அமைக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.